புதுச்சேதிகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பு கொரோனா தொற்றை முறியடிப்பதில் இந்தியா பல உலக நாடுகளை காட்டிலும் முன்னோடியாக விளங்குகிறது முன்கள பணியாளர்களின் உதவியுடன் தீவிர நடவடிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதா இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பு பரிசோதனை வசதிகள் உள்ளிட்டவை காரணமாக எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள மத்திய அரசு தயார் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தமிழகத்தில் வரும் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று முழு ஊரடங்கு அமல் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே அனுமதி தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளது சுமார் நான்கு லட்சத்து எட்டாயிரம் பேர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது இது வானொலியில் பிரதமர் ஆற்றும் அறுபத்தி ஆறாவது உரையாகும் பிரதமரின் மனதின் குரல் உரையை நாடு முழுவதும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் ஒலிபரப்புகின்றன தவிர வானொலியின் நியூஸ் ஆன் ஏர் டாட் காம் இணையதளத்திலும் மொபைல் செயலியிலும் பிரதமரின் உரை இடம்பெறும் மேலும் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களிலும் இந்த உரை ஒலிபரப்பாகும் பிரதமர் ஆற்றும் ஹிந்தி உரையை தொடர்ந்து பிராந்திய மொழிகளில் அதன் மொழியாக்கம் ஒலிபரப்பப்படுகிறது இதன் மறு ஒலிபரப்பு இன்றிரவு எட்டு மணிக்கு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றை எதிர்த்து முன்களத்தில் நின்று போராடும் வீரர்களுடன் இணைந்து அந்த தொற்றை உறுதியுடன் ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் டாக்டர் ஜோசப் மார்த்தோமாவின் தொன்னூறாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசிய போது பிரதமர் இவ்வாறு கூறினார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கொரோனா தொற்றின் தாக்கம் இந்தியாவில் மிக தீவிரமாக இருக்கும் என சிலர் கணிப்பு வெளியிட்டிருந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய நிலையில் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வெளியே செல்வதுடன் தீவிர முன்னெச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் ஆனால் அரசின் ஊரடங்கு உத்தரவு போன்ற பல்வேறு முயற்சிகளால் பல உலக நாடுகளை காட்டிலும் தொற்றை முறியடிப்பதில் இந்தியா முன்னோடியாக விளங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் தொற்றிலிருந்து குணமடைவோரின் சதவிகிதம் அதிகரித்து வருவதையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் நாட்டின் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொருளாதார வலிமை செழிப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதாக கூறினார் மேலும் மதம் மொழி பாலின அடிப்படையில் மத்திய அரசு மக்களிடையே பாகுபாடு காட்டுவதில்லை என்றும் அவர் கூறினார் ஜோசப் மார் தோமாவின் பங்களிப்பால் கேரள மாநிலத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களின் உடல் நலன் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் காணப்பட்டது என்று குறிப்பிட்ட பிரதமர் அவருடைய சேவையை இந்த தருணத்தில் பாராட்டுவதாக கூறினார் புதுதில்லியில் சதார்பூர் என்ற இடத்தில் செயல்படும் கொரோனா சிகிச்சை மையத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மத்திய அமைச்சர் உள்ளிட்டோரை இந்திய திபெத் எல்லை காவல் படையின் தலைமை இயக்குநர் எஸ் எஸ் தேஸ்வால் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர் அந்த மையத்தில் அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் ஏற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சருக்கும் தில்லி முதலமைச்சருக்கும் அதிகாரிகள் எடுத்துக் கூறினர் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய திபெத் எல்லை காவல் படையினரால் மருத்துவ பணியாளர்களைக் கொண்டு இந்த மையம் செயல்படுகிறது தில்லி அரசை பொறுத்தவரை இந்த மையத்திற்கு தேவையான நிர்வாக உதவி மற்றும் இதர கட்டமைப்பு உதவிகளை அளித்து வருகிறது இந்த கொரோனா சிகிச்சை மையத்தில் சுமார் பத்தாயிரத்தி இருநூறு படுக்கை வசதிகள் உள்ளன நாட்டிலேயே மிக அதிக படுக்கைகளை கொண்ட சிகிச்சை மையமாக சதார்பூர் மையம் வழங்குகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் துணை மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோர் இந்த மையத்தில் பணியில் உள்ளனர் கொரோனா சிகிச்சை மையம் மட்டுமல்லாது தொற்று அறிகுறி இல்லாமல் வரும் நோயாளிகளுக்கும் இங்கு சிகிச்சை அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த மத்திய அமைச்சர்கள் அளவிலான உயர்நிலைக் குழுவின் பதினேழாவது கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் எழுந்துள்ள சூழல் இந்த நிலைமையை எதிர்கொள்வது தொற்று கண்காணிப்பு மற்றும் பல்வேறு பணிகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் ஹர்தீப் சிங் பூரி அஸ்வினி குமார் சௌபே உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் நாட்டில் கொரோனா தொற்றின் தற்போதைய நிலவரம் சிகிச்சை முடிந்து குணமடைவோர் குறித்த தகவல் இறப்பு விகிதம் தொற்று பாதிப்பு இரட்டிப்பாகும் நாள் பரிசோதனை குறித்த விவரங்கள் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் போன்றவை குறித்து மத்திய அமைச்சர்களிடம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் இதுவரை மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாக இந்த கூட்டத்தில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் மேலும் குணமடைவோர் விகிதம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் உலகின் எந்தவொரு நாட்டையும் விட இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கை சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் சுகாதார வசதி பரிசோதனை கட்டமைப்புகள் மற்றும் போதிய ஏற்பாடுகள் காரணமாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள மத்திய அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் ஆயிரத்து இருபத்தி ஆறு அரசு மற்றும் தனியார் கொரோனா பரிசோதனை ஆய்வகங்கள் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றார் ஒரே நாளில் இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து நானூற்று எழுபத்து ஒன்பது மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்தியாவில் தொற்றால் உயிரிழந்தவர்களில் எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தில்லி தெலங்கானா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருப்பதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது பொது சுகாதார நிபுணர்கள் தொற்றுநோய் குறித்த ஆய்வாளர்கள் உள்ளிட்ட நிபுணர்கள் அடங்கிய பதினைந்து மத்திய குழுவினர் இந்த மாநிலங்களுக்கு நேரில் சென்று சிகிச்சையில் உதவி அளித்து வருவதாக இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் குஜராத் மகாராஷ்டிரா தெலங்கானா மாநிலங்களில் கொரோனா தொற்று மேலாண்மையை மேலும் வலுப்படுத்த மத்திய குழுவினர் அங்கு சென்றிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தொற்று பரவலை அடையாளம் காணும் வகையில் உருவாக்கப்பட்ட ஆரோக்கிய சேது செயலியின் பயன்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கு தீவிர கண்காணிப்பு முழு அளவிலான பரிசோதனை திறன் மூத்த குடிமக்களுக்கான வேறு நோய் குறித்த கண்காணிப்பு போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தொற்று பரவல் அதிகம் உள்ள பகுதிகளை முன்கூட்டியே கணித்து அங்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு மேம்பட்டு வருவது குறித்தும் மேலும் கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் மத்திய அமைச்சர்களிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது பிரத்யேக கொரோனா சிகிச்சை மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்து தனிமைப்படுத்தும் படுக்கைகள் உள்ளதாகவும் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது படுக்கைகள் உள்ளதாகவும் எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு ஆக்ஸிஜன் உதவியுடன் கூடிய படுக்கைகள் உள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது தவிர நாடு முழுவதும் கொரோனா சிகிச்சைக்கு பிரத்தியேகமாக உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகள் குறித்த தகவல்களும் அதிகாரம் அளிக்கப்பட்ட அமைச்சர்களிலும் எடுத்துக் கூறப்பட்டது உள்நாட்டு விமான சேவையில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களை தற்போதுள்ள முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருந்த உள்நாட்டு விமான சேவைகள் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் தொடங்கப்பட்டன இரண்டு மாதத்திற்கு பின்னர் மீண்டும் தொடங்கப்பட்ட உள்நாட்டு விமான சேவைகளை நாடு முழுவதும் உள்ள ஏராளமானோர் பயன்படுத்தி சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உள்நாட்டு விமான சேவை தொடர்பாக வெளியிட்ட உத்தரவில் மாற்றம் செய்துள்ளது கோடை காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூன்றில் ஒரு பங்கு உள்நாட்டு விமான பயன்பாட்டு திறனை தற்போது நாற்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கான அறிவிப்பை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ளார் விமான பயணத்திற்கு பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு உள்நாட்டு விமான சேவையின் அளவில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் அதில் கூறியுள்ளார் தேசிய உற்பத்தி கவுன்சிலான என்பிசியின் நாற்பத்தி ஒன்பதாவது ஆட்சி குழு கூட்டம் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது அப்போது பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் வர்த்தக நிறுவனங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதால் அவற்றை உறுதியுடன் பின்பற்ற நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வர்த்தக நிறுவனங்களை மாற்றி அமைப்பதில் தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் முக்கிய பங்காற்றும் என்பதால் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கிய இலக்கை எட்டுவதற்கு தொழில் நிறுவனங்கள் செயலாற்ற வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் உற்பத்தி திறன் என்பது நிபுணத்துவம் அறிவார்ந்த திட்டமிடல் குறிப்பிட்ட முயற்சி ஆகியவற்றின் பயனாக கிடைப்பது என்று தெரிவித்த அமைச்சர் பியூஷ் கோயல் என்பிசியுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் அதற்கேற்ப ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் உலகம் முழுவதிலுமிருந்து மிகச்சிறந்த பயிற்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் உற்பத்தி திறன் மேம்படுவதன் மூலம் இந்தியாவின் தொழில் நிலைமை உலக அரங்கில் முன்னேற்றம் அடையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் நாட்டின் கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை எதிர்கொள்ள இந்தியாவின் முயற்சிகள் குறித்து ஜி நாடுகளின் உறுப்பினர்கள் முன்னிலையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் எடுத்துரைத்தார் இந்த நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்ற இணையவழிக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் இந்த தகவலை முன்வைத்தார் கொரோனா தொற்றால் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக ஜி நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான இந்தியாவின் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சர் இந்த கூட்டத்தில் விளக்கமாக எடுத்துக் கூறினார் கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறையின் மறு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு ஏதுவாக நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் பத்து சதவீத மதிப்பிலான பொருளாதார திட்டத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அறிவித்து அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் கல்வி பயிற்றுவித்தல் முறையை ஊக்குவிக்க அரசு எடுத்து வரும் முயற்சிகளையும் மத்திய அமைச்சர் அப்போது எடுத்துக் கூறினார் நாடு முழுவதும் உள்ள நூறு முன்னோடு பல்கலைக்கழகங்கள் விரைவில் முழு அளவில் ஆன்லைன் மூலமான கல்வி திட்டத்தை தொடங்க இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் மன அழுத்தத்தை போக்க மத்திய அரசு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் தேசிய அளவில் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க உதவி எண் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதையும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சுட்டிக்காட்டினார் துறையில் தனியாரை அனுமதிப்பதன் மூலம் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார் சென்னையில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் குருபாபு தலைமையில் நடைபெற்ற இணையவழி பத்திரிகையாளர் சந்திப்பில் இஸ்ரோ தலைவர் சிவன் பங்கேற்று பேசினார் விண்வெளித்துறையில் தனியாரை அனுமதிப்பது என்ற மத்திய அரசின் முடிவு இஸ்ரோவின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு திறன் வளர்ச்சி தொழில்நுட்ப உருவாக்கம் ஆகியவற்றிற்கு வலு சேர்க்கும் என்று தெரிவித்தார் அத்துடன் துறையின் கீழ் சுய அதிகாரம் கொண்ட இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அதிகாரமளித்தல் மையம் ஏற்படுத்தப்படுவதாகவும் இது இத்துறையில் தனியார் பங்களிப்பை முறைப்படுத்தும் என்றும் சிவன் தெரிவித்தார் ககன்யான் திட்டத்தை பொறுத்தவரை தனியார் துறையினருடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று குறிப்பிட்ட இஸ்ரோ தலைவர் ஏற்கனவே இத்திட்டம் தொடங்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை தாண்டியுள்ளது இதுவரை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனா் தமிழகத்தை பொறுத்தவரை எழுபத்தி நான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி இரண்டு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை கடந்துள்ளது இதுவரை மொத்தம் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றுக்கு இதுவரை இந்தியாவில் பதினைந்தாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்று பாதிப்பிலிருந்து இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினைந்து பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஏழாயிரத்து நூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஏழாயிரத்து தொன்னூற்று ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பதாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்தி இரண்டாயிரத்து முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினாறாயிரத்து அறுநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை நேற்று எழுபத்தி எட்டாயிரத்தை கடந்துள்ளது ஒரே நாளில் மூன்றாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் பாதிப்புள்ளதாக மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் நாற்பத்தி நான்காயிரத்து தொன்னூற்று நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் அறுபத்தி எட்டு பேர் ஒரே நாளில் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதன் மூலம் இதுவரை பத்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பழங்குடியினர் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்யும் பழங்குடியினர் இந்தியா என்னும் நிறுவனத்தை அரசு மின்சந்தையில் இணைக்கும் நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த இணைப்பு மூலம் பழங்குடியினர் தயாரிக்கும் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் வனப்பொருட்கள் ஆகியவற்றை அரசு கொள்முதல் செய்ய ஏதுவாக இருக்கும் என்றும் பழங்குடி வர்த்தகமும் புதிய உத்வேகத்தை அடையும் என்றும் கூறினார் இதனால் பழங்குடி சமூகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் அவர்களின் திறன்களையும் பயன்படுத்தும் விதமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார புதிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் இந்திய பழங்குடி கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பான டிரைபட் நிறுவனத்தின் புதிய இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் இதனால் பழங்குடியினரின் பொருளாதாரம் இருமடங்காக உயரும் என்றும் அமைச்சர் அர்ஜுன் முண்டா நம்பிக்கை தெரிவித்தார் கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள சூழலை பயன்படுத்தி ரயில்வே துறையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பராமரிப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த யார்டு மறுசீரமைப்பு பழுது மற்றும் பழைய பாலங்களுக்கு பதிலாக புதிய பாலங்கள் கட்டுதல் இரட்டை ரயில் பாதை ரயில் வழித்தடங்களில் மின்சார வசதி போன்ற பல்வேறு பணிகள் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது இந்த பணிகள் அனைத்தும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தன தற்போது ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்த பராமரிப்பு பணிகளை ஊரடங்கை பயன்படுத்தி ரயில்வே ஊழியர்கள் முடித்திருப்பதாக ரயில்வே வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இதுபோன்ற ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது என்பதை கருத்தில் கொண்டு ரயில்வே ஊழியர்கள் நிறுத்தப்பட்டிருந்த பராமரிப்பு பணிகளை முழு வீச்சில் மேற்கொண்டு முடி நிறைவு செய்திருப்பதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது இதற்கிடையே தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் முழு ஊரடங்கு காரணமாக நாளை முதல் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை சிறப்பு விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே தெரிவித்த அறிக்கை கூறுகிறது மாநில அரசின் வேண்டுகோளை ஏற்று மதுரை விழுப்புரம் திருச்சி நாகர்கோவில் சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து காங்கிரஸ் பிரதிநிதிகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மனு அளிக்க உள்ளனர் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் நெருக்கடியான சூழலில் சாமானிய மக்களின் மீது மத்திய அரசு சுமையை ஏற்படுத்தும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் புதுதில்லியில் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் வரும் முப்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நாடு தழுவிய அளவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு வார கால ஆர்ப்பாட்டம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் ஊரடங்கை வரும் முப்பதாம் தேதிக்கு பின்னரும் நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மருத்துவ நிபுணர் குழுவுடன் மீண்டும் ஆலோசனை நடத்த உள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நாளை காலை பத்து மணி அளவில் காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் சண்முகம் சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுரை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கொரோனா தொற்றின் தாக்கம் கடந்த சில தினங்களாக அதிகரித்து வரும் நிலையில் வரும் முப்பதாம் தேதிக்கு பின்னரும் மாநிலத்தில் ஊரடங்கை தொடர்வது மற்றும் இந்த மாவட்டங்களில் முழு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களிடம் முதலமைச்சர் நாளைய கூட்டத்தில் கேட்டறிய உள்ளார் என அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மருத்துவ நிபுணர்கள் அரசுக்கு இந்த கூட்டத்தில் கொரோனா தொற்றால் மாநிலம் முழுவதும் எழுந்துள்ள சூழல் மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னரே தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களிலும் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு அமலில் உள்ளது இந்த மாவட்டங்களில் கடந்த இருபத்தி ஒன்று மற்றும் இன்று ஆகிய இரு ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என ஏற்கனவே மாநில அரசு அறிவித்துள்ளது அதன்படி இன்று அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே இன்று அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மருத்துவ தேவை தவிர அவசியம் இல்லாமல் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் முக்கிய சாலைகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கையில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பெரும்பாலான சாலைகள் மூடப்பட்டு வெறுச்சோடி காணப்படுகின்றன இறைச்சிக் கடைகள் மளிகைக் கடைகள் பெட்ரோல் நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்தும் இன்று மூடப்பட்டுள்ளன பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் தொற்று பரவல் அதிகரித்ததால் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று தளர்வு இல்லாத பொது முடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வரும் இரண்டாம் தேதி வரை ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் வரும் முப்பதாம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மத்திய அரசின் அறிவுரை மற்றும் தமிழகத்தை பின்பற்றி ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கிறது என்பதை பொறுத்தும் மத்திய அரசின் அறிவுரையை பொறுத்தும் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார் முதலமைச்சர் அலுவலகத்தை சேர்ந்த இரண்டு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் இரண்டு நாட்களுக்கு அலுவலகம் மூடப்படும் என்றும் ஊழியர்கள் யாரும் பணிக்கு வர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமது அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து புதுச்சேரி பேரிடர் குழு கூட்டத்தில் அதிகாரிகளிடம் தாம் கருத்துக்களை கேட்டறிந்ததாகவும் அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் இல்லாத நிலையில் தனியார் மருத்துவமனையை அணுகுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் நாராயணசாமி குறிப்பிட்டார் இதற்காகத்தான் பல முறை நான் புதுச்சேரி மாநில மக்களுக்கு கோரிக்கை வைத்து வெளி மாநிலத்திலிருந்து வருகிறவர்கள் அரசுக்கு தெரியாமல் உள்ளே நுழைந்திருந்தால் அவளுக்கு பரிசோதனை செய்யாமல் அவருடைய உறவினர் வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மருத்துவத்துறைக்கும் துறைக்கும் தெரிவிக்க வேண்டும் உடனடியாக மாநில அரசிலிருந்து தமிழகத்தில் பதிமூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை நாமக்கல் மாவட்டத்தில் சமூக நலம் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் வே சரோஜா தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த கோவிந்தம்பாளையத்தில் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரில் சென்று கொரோனா நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் கா மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி சமூக நலம் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் வே சரோஜா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா நிவாரண நிதியாக தல ஆயிரம் ரூபாய் அவர்களின் இடங்களுக்கே நேரில் சென்று வழங்கினார்கள் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் குழுவினர் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு பேருக்கு எழுபத்தி மூன்று கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொரோனா சிறப்பு கடனுதவிகள் அளிப்பதற்கான காசோலைகளையும் அமைச்சர்கள் வழங்கினார்கள் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் மகளிர் சுய குழுவினர் தொன்னூற்றி ஏழு சதவீதம் பெற்ற கடன்களை திருப்பி செலுத்தி வருவதாக அமைச்சர் பி தங்கமணி கூறினார் மகளிர் சுய குழுவினர் அதிக அளவில் பங்கேற்று மாநில அரசு அளிக்கும் இந்த கடனுதவிகளை பயன்படுத்தி தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்தார் கரூர் மாவட்டத்தில் கொரோனா பரவல் தடுப்பு குறித்து எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் அம்மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை முதன்மை செயலாளருமான விஜய் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்ய சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் விஜய் ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் கரூர் மாவட்டத்தில் போதிய அளவிலான படுக்கை வசதிகள் மருத்துவ உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் கொரோனா தொற்றினை எதிர்கொள்வதற்கும் நோய் தொற்று மேலும் பரவாமல் தடுப்பதற்கும் மாநில அளவிலான சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வெளியூரிலிருந்து யாரேனும் வந்திருந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளாமல் இருந்தால் அது குறித்து தகவலை கண்டறிய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலம் சென்று பணியாற்றும் பணியாளர்களை அத்திப்பள்ளி சோதனை சாவடியில் அம்மாநில காவல்துறையினர் அனுமதி மறுத்து திருப்பி அனுப்பி வைக்கின்றனர் இவர்கள் உரிய அனுமதி பெற்று இங்கேயே தங்கி பணியாற்றினால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் தினசரி பெங்களூரு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கு சென்று வருகின்றனர் இவர்களுக்கு பணிபுரியும் அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்தனர் இதனிடையே இரண்டு மாநிலங்களிலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக தினசரி வந்து செல்லும் முறையினை காவல்துறை ரத்து செய்துள்ளது இதனால் தமிழகத்திலிருந்து உரிய அனுமதியுடன் கர்நாடகாவிற்கு வந்தால் அவர்கள் மூன்று நாட்கள் அரசின் கண்காணிப்பில் தங்க வைக்கப்பட்டு தனிமைப்படுத்திய பின்னர் பணியாற்ற அனுமதிக்கப்படுகின்றனர் என்றும் இவர்கள் மீண்டும் தமிழகம் செல்லக்கூடாது என்றும் கர்நாடக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது இதனிடையே கர்நாடகாவில் வரும் ஐந்தாம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அம்மாநில காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது உலக அளவில் கொரோனா பாதிப்பின் மொத்த எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளது இதில் இதுவரை ஐந்து லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது தினசரி நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் பத்து லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் இரண்டாவது இடத்தில் உள்ள பிரேசிலில் பதிமூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் மூன்றாவது இடத்தில் உள்ள ரஷ்யாவில் ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று பதினான்காகவும் உள்ளது ஸ்பெயினில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்றாகவும் அதிகரித்துள்ளது பெருநாட்டில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்தாகவும் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலியில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று எண்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தாயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்காகவும் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் அயர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக மைக்கேல் மார்ட்டின் அறிவிக்கப்பட்டுள்ளார் அந்நாட்டின் ஃபியன்னா பெயில் கட்சி புதிய பிரதமராக மார்டினை தேர்ந்தெடுத்திருப்பதாக அறிவித்துள்ளது இதற்கான முடிவு இதர இரண்டு முன்னணி கட்சிகளுடன் ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருப்பதாக அயர்லாந்து பேனா கட்சி தெரிவித்துள்ளது ஏற்கனவே பிரதமராக இருந்த லியோ வரத்கருக்கு பதிலாக மைக்கேல் மார்ட்டின் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார் இவரை பிரதமராக தேர்வு செய்வதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் கூட்டணி கட்சிகள் சம்மதம் தெரிவித்துள்ளன அவருக்கு ஆதரவாக தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்களும் எதிராக அறுபத்தி மூன்று உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இதையடுத்து மார்ட்டின் மைக்கேல் அயர்லாந்து பிரதமராக பதவியேற்க உள்ளார் தமிழகத்தில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் கோவை நீலகிரி நாமக்கல் விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று சென்னை வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது தமிழகத்தில் சிறப்பு ரயில்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தினத்தந்தி ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் பள்ளி மாணவ மாணவியருக்கான சத்துணவுக்கான தொகையை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தினமணி வெட்டுக்கடுகளின் தாக்குதல்களிலிருந்து தலைநகர் தில்லியை காப்பாற்ற உச்சகட்ட கண்காணிப்பும் அதிரடி ஏற்பாடுகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதை தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் கொரோனா வார்டாக மாற்றம் பொதுப்பணித்துறை அறிக்கை தாக்கல் தினகரன் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய்க்கான பாரத் நெட் திட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து மத்திய வர்த்தக அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்து தமிழ் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்ப கொரோனா தொற்றை முறியடிப்பதில் இந்தியா பல உலக நாடுகளை காட்டிலும் முன்னோடியாக விளங்குகிறது முன்கள பணியாளர்களின் உதவியுடன் தீவிர நடவடிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பு பரிசோதனை வசதிகள் உள்ளிட்டவை காரணமாக எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள மத்திய அரசு தயார் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தமிழகத்தில் வரும் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று முழு ஊரடங்கு அமல் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே அனுமதி தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளது சுமார் நான்கு லட்சத்து எட்டாயிரம் பேர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்துள்ளனர் பொதுகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்